வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்து குஞ்சென்றும் பெண்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ, தக தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ, தக தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ. வணக்கம் சிதம்பரம் சார். இளைஞர்களை பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு, அவங்களுடைய பங்கு என்ன, அந்த இளைஞர்களுடைய இந்த இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில், இன்னைக்கு இருக்க அரசியல் சமுதாய சூழலில் இளைஞர்கள் எப்படி வரணும், அந்த இளைஞர்கள் எந்த மாதிரி அவங்க வந்து அதுக்கு எந்த காலகட்டத்துலேருந்து வரணும், எந்த பருவத்தில் இருக்கா, கல்லூரி பருவமாக இல்லாட்டி பள்ளி பருவத்தில் இருந்தால், அவங்க எப்படி எப்படிப்பட்ட இளைஞர்கள் எந்தெந்த பருவத்தை வரணும்னு உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இளைஞர்கள் கையில் எதிர்காலம், எதிர்கால இந்தியா வந்து இளைஞர்கள் கையில். இப்போ காந்தி ஆரம்பித்த பத்திரிகையின் பேர் யங் இண்டியா தான். அப்படி தான் அவங்க தான் அதை முன்னெடுத்துட்டு போனோம். அவங்களுக்கான செய்தி. ஆமாம், அந்த யங்குன்றது அந்த இளைஞர் வந்து அடுத்த எதிர்கால சந்ததிக்கு, எதிர்காலத்துக்கான நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தை. இப்போ ஒரு குடும்பம், அந்த குடும்பம் இனிமேல் பிழைச்சிக்கிறோம், இனிமேல் குடும்பம் அந்த குடும்பம் நல்லா வந்துருங்கிறதுனால அந்த பையன் வேலைக்கு போயிட்டான், ஒரு இந்த இளைஞன் ஆகிட்டான், மாணவனாக இருந்தவன் ஒரு இளைஞன் ஆகிட்டான், இனிமேல் குடும்பத்தை பார்த்துக்குருவான் அப்படிங்கிற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை பொய்க்கும் போது அந்த குடும்பம் எப்படி கஷ்டத்தில் மாட்டிக்கிறமோ அந்த மாதிரி தான் இளைஞர் சமுதாயம், ஒட்டுமொத்தமான ஒரு இளைஞர் சமுதாயம். அதுக்காக ஒரு 20 கோடி இளைஞர்கள் இருக்குதாரு சொல்கிறாங்க நம்ம ஊரில் வந்து, 20 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 20 கோடி இளைஞர்களுடைய கரங்களும் தேசத்துக்காகவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக உழைக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த நாட்டினுடைய வலிமை வந்து சொல்லி மாறாது. அப்படி ஒரு மிகப்பெரிய வலிமையாக இருக்கும். ஆனால் அந்த இல்லை, அப்படி நீங்கள் அந்த 20 கோடி சேர்ந்து வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் அதை வழிநடத்துறதுக்கான ஒரு தலைமையோடு வரணும். இல்லை, அது இல்லைங்கிறதுனால தான் செதறி செதறி இருக்கு. கட்சியாக செதறி இருக்கிறாங்க, இனமாக செதறி இருக்கிறாங்க, மதமாக செதறி இருக்கிறாங்க, ஜாதியாக செதறி இருக்கிறாங்க. ஆமாம், இளைஞர்கள்ன்றது அவங்களுக்கு பயமரியா, இளங்கன்று பயமரியாதுன்னு நம்ம சொல்கிறோம். அதை வழி நடத்துகிறவங்க அந்த மாதிரி கூப்பிடும் போது தவறான வழியில் போயிடுது. இப்போ காந்தி கூப்பிட்டதுனால சுதந்திரத்துக்கு வந்தாங்க, நம்ம ராஜாக்கள் கூப்பிடும்போது சண்டைகளுக்கு போனாங்க, சண்டைக்கு நம்ம தேசத்துக்காக போனாங்க, சண்டைக்கு போனோம். அவங்களுக்கு யார் வழி எப்படி வழி காட்டுறாங்களோ, எந்த வழியை நோக்கி பயணம் செய்யணும்னு அவங்களுக்கு தூண்டப்படுறாங்களோ அதை நோக்கி அவங்க பயணப்படுறாங்க. அப்படி ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தையும் ஒரு நாட்டையும் புரட்டி போட்டு மாற்றதுக்காக வர வேண்டியவங்க இப்படி டைவர்ட் ஆகியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இல்லாமல் அவங்க பொழுதுபோக்கில் ரொம்ப ஒரு சினிமா, அவங்களுடைய அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு அந்த தியேட்டர் வாசலில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க எல்லாருமே இளைஞர்களாக தான் இருப்பாங்க, 100% இளைஞர்களாக இருப்பாங்க. கட்டவுட்ல பால் ஊற்றுறதுலேருந்து படம் பார்க்குறதுலேருந்து அது இந்த காலத்தில் இல்லை, அது சுதந்திரத்துக்கு அப்புறமான அந்த தாக்கமே இருக்குது. அது அன்றைக்கி ஆரம்பிச்சதுன்னு தான் சொல்லணும். ஆமாம், சினிமாவுடைய தாக்கம், சினிமாவோட தாக்கம், சினிமாவோட தாக்கம் குறிப்பாக சுதந்திரத்துக்கு பிறகு இல்லை, அந்த வேலை முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு வேலையே இல்லை, வேலை இல்லை மாதிரி ஒரு அவங்கள. அதன் பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்துச்சு, அதுமாரி அங்கங்கே இந்தியா பூரா நிறைய போராட்டங்கள் வந்து எதிர்ப்பு. முன்னாடியே வந்து மாநிலங்கள் பிரிவினை வந்தது, வந்திருக்கிறாங்க, மாநில எல்லைகள் வந்தது, உரிமைகள் வந்தது, அதுக்காகவும் போராடினா அதுக்கப்புறம் அது கடைசியாக இந்திய எதிர்ப்பில் வந்து இளைஞர்களாக அணிதிரண்டு ஒரு விஷயத்தை கடைசியாக போனது ஜல்லிக்கட்டு. இந்திய எதிர்ப்பு, அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு. பெரிய இடைவெளி இருக்கு, பெரிய இடைவெளி. இப்போ பெரிய இடைவெளி 50 ஆண்டு கிட்டத்தட்ட 50 வருஷம், அரை நூற்றாண்டு. அரை நூற்றாண்டுன்னா ஒரு அரை நூற்றாண்டுங்கிறது கால இடைவெளியை விட இங்கே எப்படி பார்க்கலாம்னா ரெண்டு தலைமுறை. அப்போ போராடினவங்களுடைய பிள்ளைங்க கூட வரல, அதுக்கு அடுத்த தலைமுறை, 3வது தலைமுறை தான் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் சரியான தலைமை இல்லாமல் அது போராட்டம்ன்ற ஒரு பார்வையே, ஒரு போராட்டம்ன்றதே அப்போ தான் நம்ம பார்த்தோம். இல்லை, நம்ம அதே மாதிரி நம்ம நிறைய போராட்டம் பார்த்துருக்கோம். தூத்துக்குடியில் போராட்டம் பண்ணாங்க, நிறைய ஊர்களில் பண்ணியிருக்காங்க. அது சின்ன சின்னதாக இருக்கும், ஓரளவுக்கு மீடியாவோட ப்ரெசன்டேஷனாலேயோ இல்லாட்டி இவ்வளோ இந்தியா மூலம் பேசப்பட்டதுனாலயோ ஜல்லிக்கட்டுன்றது ஒரு பேராக வந்துடுச்சு. அது ஒரு அந்த பிம்பம் அவங்களுக்கு, அந்த அந்த வெளிச்சம் அவங்களுக்கு மற்ற எதுக்கு போராட்டங்களுக்கு படலையோ. இல்லை இல்லை, எல்லாத்தையும் இப்போ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி நடந்த போராட்டத்துக்கு உலகம் போகிறாங்க கவனம் இருந்துச்சு. இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ பார்க்கும்போது இல்லை, இந்தியாவுக்குள்ளன்னு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஆதரவாக, அதுக்கு ஆதரவாக இந்தியா தமிழ்நாட்டில் எவ்வளோ ஒரு போராட்டம் நாங்கள் பேசினாங்க. காரணமும் தலைமையும் அவங்க வழி நடத்துறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா அவங்க தயாராக இருக்காங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு வழிகாட்டுறவங்க போராடுவதற்கான காரணம் வந்து ரொம்ப சிவியரான பிறகு தான் போராடுறது. அதாவது சாகிற ஸ்டேஜில் தான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறதுன்ற மாதிரி தீவிரமான நிலைமைக்கு வந்த பிறகு தான் போராடுறதுன்னு ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. களத்தில் இறங்குறது அப்படின்னு அப்படி இல்லாமல் இளைஞர்களுக்கு இது வந்து நம்ம நாடு, நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், நமக்கு ஓட்டு உரிமை இருக்குது, எல்லா சட்டத்தின் முன் நம்ம எல்லோரும் அனைவரும் சமம்னு சொல்கிறோம். அப்போது சராசரியான பிரச்சனைகளிலிருந்து இளைஞர்கள் ஆரம்பிக்கணும், கவனம் செலுத்தணும் அதில். இல்லை, அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம படிப்பு, அவன் படித்து வேலை, அதை நோக்கி மட்டுமே நம்ம கல்வி, நம்ம கல்வியோ இல்லாட்டி நம்ம குடும்ப சூழல்களோ அப்படியே நம்மளை
வளர்த்து விட்டுடுச்சா, இல்லாட்டி உங்களுடைய நாளைய சமுதாயத்தை நோக்கி நாளை தலைமுறைகளை போராட்டமோ அவங்களோட தேவைகளை ஒட்டிய போராட்டமோ இல்லை மொழியை சார்ந்த போராட்டங்களோ உரிமை சார்ந்த போராட்டங்களோ அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கா? அவங்களுக்கு சொல்கிறாதானே அவங்களுக்கு தெரியும். அது சொல்லப்படலை தான். இல்லை நம்ம இந்திய எதிர்ப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர்கள் பெற அவங்களுக்கு அந்த மாணவர்கள் சொன்னாங்க நீங்கள் போராடணும், அவங்க உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. அவங்களுக்கு அரசியல் பேசப்பட்டது, அவங்க கல்லூரிகள்லாம் பேசப்பட்டது, பள்ளியிலேயே பேசப்பட்டது. பள்ளியிலேயே அவங்களுக்கு தமிழ் உரிமை, அவங்களுக்கு அப்போ வந்து ஆங்கிலம் மோகம் அவ்வளோ இல்லாட்டி கூட தமிழை பற்றி பேசி அவங்க தமிழ் உரிமைகள் வரலாறுகள் சொல்லப்பட்டது. இன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் ஒரு நம்ம தலைமையே நம்ம வழிகாட்டி இல்லைன்னா சொல்கிறோம். அந்த வழிகாட்டி எங்கேருந்தெல்லாம் ஆரம்பிக்கணுன்றதே சொல்ல வேண்டியிருக்குல்ல. யார் வழிகாட்டணுன்றது சொல்ல வேண்டிய தனிநபர்களை விட கொள்கையை பற்றி பேசி அதுதான் முன்னுக்கு வரணும். அதிலிருந்து தனியாக தலைவர்கள் உருவாகணும். ஒழியை தனியாக ஒரு தலைவருக்காக எதிர்பார்க்கக்கூடாது. இளைஞர்கள் முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கு சரியான உதாரணம் ஜல்லிக்கட்டு. பேச ஆகலாம், கலைஞன் ஆகலாம், எழுத்தாளர் ஆகலாம், கவிஞர் ஆகலாம், சினிமா நடிகர் ஆறாக இருந்தாலும் அவனுக்கு சமூக நோக்கம் இருந்துச்சுன்னா அவன் அந்த கண்ணோட்டத்துக்கு வந்துடும். அது சார்ந்த அந்த துறையை நோக்கம் மட்டும் இல்லை, அந்த சமூகம் நல்லா இருக்கணும்னு எல்லாருமே நினைக்கலாம். அது வந்து அந்த நினைப்பு இல்லாமல் அந்த குடும்பம் நல்லா இருந்து பயன் இல்லை. நான் நல்லா இருக்கணும்னா என் சமுதாயம் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். நான் மட்டும் நல்லா இருந்து சமுதாயம் நல்லா இல்லாட்டி என்னோட நீங்கள் பயன் இப்போ என்ன பயன் இருக்குது? அதை ஒட்டி என்ன இருக்குது? இந்த சமூகம் இப்படி இருக்குது, எங்கே பார்த்தாலும் லஞ்சம் கொடுத்தா தான் காரியம் ஆகுது அப்படிங்கிறதுல இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு இருக்குது. படித்த படிப்புக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதுல அவங்களுக்கு பெரிய கஷ்டம் இருக்குது. வேலை தேடி ஒரு தேடி தேடி அலையும் போது அந்த இளைஞனுக்கு உண்டான இந்த நாட்டை பற்றிய ஒரு பார்வை, இந்த அரசாங்கத்தை பற்றி ஒரு பார்வை, இந்த சமூகத்தை பற்றி ஒரு பார்வை, ஏன் அப்படிலாம் இருக்குது, படித்து என்ன பிரயோஜனம், இப்படிலாம் அவனுக்கு கவலை இருக்குது, பழைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அவன் அடுத்து என்ன செய்யணும், இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு அவன் யோசிச்சான்னா தனிநபரை போராடுனா பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. கூட்டமாக போராடுறதுன்னா எல்லோரும் அதுக்கு வரணும். குறிப்பிட்ட இஷ்யூ பேசிஸில் வர்றதுக்கு தயாராக இருப்பாங்களே ஒழிய பொதுவான பிரச்சனை, வேலையின்மை பிரச்சனை அப்படின்னு இப்போ சில இளைஞர்கள் அமைப்புலாம் இருக்குது. ஏன் வேலை இல்லாத திண்டாட்டம் ஏன் ஏற்படுது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிற குறையை சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு விஷயம் தெரியும். நம்ம வேலையின்மையை பற்றிலாம் பேசுகிறோம். இப்போ அந்த வேலையின்மைக்கு அடிப்படை கல்வி. கல்வி அந்த கல்வியில் அவன் சிந்தித்து அவனுடைய சுய அறிவை ஆல்ரெடி எல்லாமே நடந்திருக்கு, வரல நம்ம நிறைய தியரிஸ் இருக்குது எல்லாமே. அதை அவனோட மொழியில் படிச்சிருந்தானா அவன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து அவன் படிக்கிறதுக்கும் பிஇ படித்தாலும் அவன் டேட்டா என்ட்ரி வேலை பண்ணுறான், இல்லை கால் சென்டரில் வேலை செய்கிறான். அவங்க படிப்புக்கு அவங்க சிந்தனையை செலுத்தி வேலை செய்ய முடியுதா? அதே மாதிரி அந்த அரசாங்கம் தான் வேலை கொடுக்கணுன்றதே தப்பு. அது ஒரு அதை நோக்கி தான் ஒரு வேலையை நோக்கி தான் பண்ணணுமா? இது நம்ம விவசாயத்தை இருந்துடலாம், நெசவாளர்கள் இருந்துடலாம், குழவர்களாக இருக்கட்டும், எவ்வளவோ வந்து சுயசார்பு வேலைகளாக இருந்திருக்கு. அதெல்லாம் எதுவுமே அசிங்கம் கிடையாது. எதுவுமே அவங்கவுங்க அந்த மனித வாழ்க்கைக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இதுதான் அடிப்படை தேவை. அதை விட்டுட்டு நம்ம நிறைய தேவையை வளர்த்துக்கிட்டு இதை எதை நோக்கி நம்ம போகிறோம்? கல்வியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்னா இந்த நாட்டினுடைய தேவைக்கு தகுந்தாப்போல் இருக்கணும். அடிப்படையாக நம்ம நாடு விவசாய நாடு. இதை வந்து காலங்காலமாக காந்தி காலத்திலேருந்து வள்ளுவர் காலத்திலேருந்து காந்தி காலத்தில் வள்ளுவர் காலத்துலேருந்து சொல்லிட்டு வராங்க. உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர் என்ன. இது 110 கோடி பேர், 120 கோடி பேர் இருக்கிற அந்த நாட்டில் விவசாயிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போவும் விவசாயிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ விவசாயத்துக்கு பேஸ் பண்ணி அதை சார்ந்த தொழில்கள் வளர்க்கணும், அந்த சார்ந்த படிப்பு அதிகமாக்கணும், அந்த சார்ந்த படிப்புகளுக்கு வந்து உத்தியோகத்தை கொடுக்கணும். இப்படி எல்லாம் நம்ம நாட்டினுடைய தேவைகளுக்கு தகுந்தாப்பில் ஒரு கல்வியும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருந்தால் அதுக்கு தேவையான படிப்பு படிச்சுட்டு கரெக்டாக வேலைக்கு வருவான். வேலைக்கு முன்ன பின்ன ஒரு வருஷம் வேலைக்கு சுழற்சி இருக்கும், சுழற்சி இருக்கும். இப்போ நமக்கு நம்ம நாட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வச்சு கணக்கு பண்ணலாம். அந்த நேரத்தில் வீக்கில் இருக்குதோ அந்த வியாபாரம் மாதிரி ஆகிப்போச்சு. கல்வி வியாபாரமானனால ஒரே நேரத்தில் 100 காலேஜ் அப்ளை பண்ணா 100 காலேஜுக்கு ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணிடுறாங்க. 100 ஸ்கூல் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அவங்க பண்ணி என்ன பண்ண, எதுக்கு இன்ஜினியர், எதுக்கு 500,000 பேர் விவசாயி தான் தேவை. ஆனால் விவசாயம் கோடிக்கணக்கான விவசாயம் எடுக்கிறாங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி, நீங்கள் சொல்கிறது விவசாயி இருக்கான்னு சொல்கிறோம். அந்த விவசாயியோட மகன் விவசாயம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் அதை சார்ந்த இன்ஜினியரிங் படிக்கலாம், அதை சார்ந்த அறிவியல் படிக்கலாம், இல்லை அதை மற்றவங்க கூட விவசாயத்தை நோக்கி பயணப்படலாம். விவசாயம் சார்ந்த விஞ்ஞானம், விஞ்ஞானம் இருக்கலாம், அதை நோக்கி சார்ந்த தொழில்நுட்பம் இருக்குது. விவசாயம் சார்ந்த வியாபாரம் இருக்குது. விவசாயம் சார்ந்த 100 கணக்கான தொழில் இருக்குது. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு ஒரு தொழில்துறைக்கு மாறினதுனால தான், பெருந்தொழில் கனரக தொழில் அப்படின்னு இந்த நம்மளுடைய பாலிசி மாறினால தான் இது ஒரு பெரிய டிராபேக். இப்படி ஒட்டுமொத்த ஒரு கழுவு பார்வை இளைஞர்களுக்கு கொடுக்கணும். இல்லை இளைஞர்களுக்கு நம்ம இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பேச ஆரம்பித்தோம், இளைஞர்கள் இன்னும் செய்யலையோன்ற மாதிரி ஏக்கத்தோடு செஞ்சு வச்சோம். ஆனால் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் பார்த்தா அது பயங்கரமானதாக இருக்கு. ரொம்ப பரிதாபமாக இருக்கு. என்ன, அவங்க தானே அடுத்த வயசானவங்க போகிறது, அவங்க தானே மார்க்கெட்டிங்ன்றதுல வெயிலையும் மழையிலும் ஓடிட்டு இருக்காங்க.
என்ன அவங்களுக்கு என்ன இலக்கு எவ்வளோ அவங்க வேலைன்னு. முன்னாடி வந்து அரசாங்க வேலைகள் நிறைய இருந்தது, ப்ரைவேட் வேலைகள் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி வந்து அரசாங்கங்கள் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல, எல்லாருமே எல்லாம் தனியார்மே நோக்கி போகும்போது அவங்களுக்கு ஒரு உத்தரவாதமே இல்லை, வாழ்க்கை வேலை உத்தரவாதம் இல்லை, வாழ்க்கை உத்தரவாதம் இல்லை. இப்போ அவங்களுக்கான எதிர்காலத்தை எப்படி பார்க்குறது? முதல்ல அவங்களுக்கு நிச்சயமற்ற தன்மை வந்தவுடனே பயம் வந்துடும். பிஇ படிச்சுட்டு ஒருத்தன் 10,000 ரூபாய்க்கு சம்பளம் வேலை கிடைக்காம ஒரு 10,000 ரூபாய்க்கு ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லை ஒரு வேலை பார்த்தான்னா அவனுக்கு மனநிலை என்னவாக இருக்கும்? இல்லை அது பிஇ மட்டும் இல்லை, நீங்கள் எம்பிபிஎஸ் படித்தாலே அப்படி தான் இருக்கு. ஏன்னா எம்டி பண்ணால் தான் அவனுக்கு வேல்யூ, வேல்யூ ஆகி எம்டி இல்லாட்டி அவனுக்கு எம்பிஎஸ்க்கு ஒன்றும் பெருசாக வேலை. 15,000 ரூபாய் சேலரி தான் பெரிய அதிகபட்சமாக இருக்கும். ஒரு காலத்தில் காலேஜ் படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். காலேஜ் படித்தா உடனே வேலை கிடைக்கும், டிகிரி படித்தா வேலை, எந்த டிகிரி படித்தா வேலை. அப்போ அரசு வேலை வந்து காலேஜ் படித்தவங்க ரொம்ப கம்மியாக இருந்தனால அரசு வேலைக்கு இதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வேலை இல்லாத திண்டாட்டம்னு சொல்கிறதில்ல. இன்னொரு பெரிய ஒரு தவறான ஒரு புள்ளி வரும் என்னென்னா, அரசு வேலையில் இருக்கவங்க மட்டும்தான் அவங்க வேலையாகவே நினைக்கிறாங்க. அதுவே தப்பு, அது தப்பு. முதல்ல இல்லை, நம்ம பேச ஆரம்பித்த தலைப்பு வந்து இளைஞர்கள் பொது வாழ்க்கையில் பொது பிரச்சனைகள் எப்படி அணுகணும்னு பார்த்தோம். ஆனால் நீங்கள் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம். ஆமாம், அதுவும் தேவைதான். அதை பேசினா தான் அவனோட தெளிவு இருந்தால் தான் அடுத்ததை பற்றி சிந்திக்கவே முடியும். ஆமாம், அவனுடைய சாப்பாட்டுக்கு, அவன் படித்ததுக்கு, அவளை பெற்றோரை கவனிக்கிறதுக்கான தேவையே அவனால் கவனிக்க முடியாத போது அவனால் இதை எப்படி சிந்திக்க முடியும்? இது இல்லாமல் மது போதை இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. பொழுதுபோக்குன்ற பேரில் வாழ்க்கையே பொழுதுபோக்கிட்டு இருக்காங்க அப்படி கூட பார்க்க வேண்டியதாக இருக்கு. இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்கிறதா, இல்லை அவங்க எதை நோக்கி அவங்க பயணப்படணும்னு நீங்கள் உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? சமுதாயம் எப்படி அவங்களை வழி நடத்தணும்? இது என்னென்னா, காந்தி காலத்தில் வந்து இளைஞர்கள்லாம் வந்து போராடினாங்க, நேரு காலத்தில் போராடினாங்க, அப்புறம் இங்கே தமிழ்நாட்டிலையும் திராவிட இயக்கம் வளரும்போது இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துடல. அப்பவும் ஒரு தேக்க நிலை, அப்பவும் ஒரு மந்த நிலையாக இளைஞர்கள்லாம் வந்து சோர்ந்து போயிருக்கணும். அந்த ஒரு சமூகமே சோர்ந்து போயிருக்க நேரத்தில் ஏதோ ஒரு பாலிசியை முன்னாடி எடுத்துக்கிட்டு சில தலைவர்கள் முன்னாடி வந்து அவங்களுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தி வழிகாட்டின பிறகுதான் இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் வர முடியாட்டி கூட சுயநலம் அற்று சமுதாய பார்வையோடு வழிகாட்டுதோடு வரணும்னு நான் இந்த இதில் நினைக்கிறேன். உங்களுடைய கடைசி பார்வையை அவங்களோட இளைஞர்கள் நோக்கி எப்படி எப்படி அவங்க பார்க்கணும் அந்த பிரச்சனைக்கு? கண்டிப்பாக ஒரு முதல்ல நம்ம நம்பிக்கையோடு தான் பார்க்கணும். எதிர்காலம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் பார்க்கணும். அதுக்கு சின்ன நம்பிக்கை கேட்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கு இளைஞர்கள் திரண்டுது. எந்த தலைவனும் இல்லாமல், எந்த கோரிக்கையும் இல்லாமல், யார் வழி நடத்து வாங்க அணிதர் ரெண்டு வாரியர் அப்படிலாம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஒரு 10 பேர் கூடினாங்க, 100 பேர் கூடினாங்க. அவங்களுடைய சமூக ஊடகங்கள் வழியாக தொழில்நுட்ப வசதியை அவங்க பயன்படுத்தி அது பெரிய கூட்டத்தை திரட்டி பெரிய சக்தியாக காட்டினாங்க. அரசாங்கமும் அதுக்கு பாதுகாப்பாக இருந்தது, காவல்துறையும் அதுக்கு இருந்தது. ஆமாம், அதனால அவங்களால பண்ண முடிஞ்சது. அது மீடியாவும் நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க. எல்லாமே இந்த மாதிரி இளைஞர்களுக்கான பிரச்சனை என்ன தனியாக பார்க்கக்கூடாது. இளைஞர் முக்கியமாக விஷயம் என்னென்னா, இளைஞர்களுக்கான பிரச்சனை என்பது சமூகத்துக்கான பிரச்சனையில் ஒரு பகுதி தான். முதல் நம்ம தலைவராக மட்டும் இல்லாமல் தொண்டராகவும் வரணும். நம்ம பொது பிரச்சனைகளுக்கு முதல் வெளியே வரணும். யாருமே நம்ம தப்போ ரைட்டோ ஒருத்தர் ஆதரிக்கணும். அது தவறுன்னும் போது அதை மாற்றிக்கிட்டு எது சரியான பாதைக்கு மறுபடியும் போகணும். அது ஒரு தவறான பாதிப்படி இது போகவே கூடாதுன்றது தப்பு. ஒரு தவறு செய்யும் போது இயல்பு தான், அதை தவறை திருத்திக்கிட்டு அவன் எப்படி தெரியும் சரியா தப்பான்னு. அது வெற்றியை நோக்கி அடுத்த எது வெற்றியை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன். இலக்கு நம்ம வந்து பொதுவான நோக்கு இலக்கு தான். மனித சமுதாயம் நல்லா இருக்கணும். நமக்கு இந்த உலகம் வந்து படைக்கப்பட்டது மனிதர்கள் வாழ, அந்த வாழ்வை நோக்கி எல்லாரும் போகணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நம்ம விவாதிச்சிருக்கோம். இளைஞர்கள் இதை கேட்டு அவங்களும் விவாதிக்கணும், அவங்களோட கருத்துக்களை வெளியே சொல்லணும். இது விவாதிக்கும் போது தான் புதுசு புதுசாக தோணும், அதை நோக்கி ஒரு இலக்கு அதனால அமையும். விவாதிக்காமல் நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கிறதுனால, விவாதங்கள் பார்க்கறதுனால நமக்கு கருத்து தோணாது, கருத்து தோணும். நம்ம பேசி நம்ம எண்ணங்கள் அதனால் விரிவடையும் நினைக்கிறேன். இதில் நிறைய பேருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். அந்த கருத்து மாறுபடணும். அவங்க எல்லா கருத்தையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக மாறுபட்டு சிந்திப்பாங்க, அவங்க செயலாக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய பார்வை, வாழ்க்கை என்பது நமக்கானது இல்லை, பிறருக்கானது. அதுதான் என்னோடய நினைப்பு. அதே மாதிரி எல்லாரும் சிந்திச்சு சமுதாயம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விவாதத்தை கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.